கிரீட்டிங்ஸ் எடுவன். நம்ம டெய்லியும் காம்படிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹிந்து பேப்பர் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தோம்னா, தமிழகத்தில் அந்த மக்களவை தேர்தல் அப்படிங்கிறது நடந்துருந்துச்சு இல்லையா? ஸோ அதில் எந்த தொகுதியில், எந்த மக்களவை தொகுதியில் அதிகப்படியான வாக்குகள் பதிவாயிருக்கு, எங்கே கம்மியான வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு தருமபுரி மக்களவை தொகுதியில் வந்து பார்த்தோம்னா தமிழகத்திலே அதிகப்படியாக வாக்குகள் பதிவாயிருக்கு. எவ்வளவு சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா 81.48% வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு. இதுவே குறைந்தபட்சமாக பார்க்குறப்போ சென்னை தொகுதியில் பார்த்தோம்னா பரவலாகவே நமக்கு வாக்கு அப்படிங்கிறது, வாக்குப்பதிவு அப்படிங்கிறது ரொம்பவே குறைவாக தான் இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக சென்னை சென்ட்ரல், மத்திய சென்னை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மத்திய சென்னை தொகுதியில் வந்து பார்த்தோம்னா 53.91% தான் வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. தமிழகம் முழுவதும் பார்த்தோம்னா நமக்கு 69.46% வாக்குகள் பதிவாயிருக்கு. இது போன தேர்தலை விட, போன மக்களவை தேர்தலை விட கம்மியான ஒரு வாக்குப்பதிவு சதவீதம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே என்கோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷனில் வரும், ஓகேங்களா? ஸோ இந்த என்கோர் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, என்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த என்கோர் அப்படிங்கிற அப்ளிகேஷன் யாரோடது அப்படின்னு பார்த்தோம்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோடது, ஓகேங்களா? ஸோ இந்த என்கோர் அப்ளிகேஷனில் தான் வந்து என்கோடிங் ரியல் டைம் டேட்டா அப்படிங்கிறத சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனில் தான் நமக்கு இந்த டேட்டாஸ் எல்லாமே என்ட்ரி ஆகிட்டே இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த ஆப்பை வந்து யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றின விஷயங்கள் என்கோர் அப்படிங்கிறதுலேருந்து தான் டேட்டாவை எடுத்துருக்கோன்றது சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு ஆப்பை பற்றியும் நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா? ஸோ என்கோர் அப்படிங்கிற அப்ளிகேஷன் யாரோடது அப்படின்னு பார்த்தோம்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோடது. ஸோ அது யார் கையில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் கையில் இருக்கும். அவங்க தான் இந்த டேட்டாஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ்ட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ரிப்போர்ட் பண்ண இந்த அப்ளிகேஷனில் வந்து நமக்கு எல்லா டேட்டாவும் பதிவாகிட்டே இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு நாமினேஷன், வேட்பாளர்களோட நாமினேஷன், அவங்களோட அஃபிடவிட், அடுத்தது பார்த்தோம்னா இந்த எவ்வளோ போலிங் ஆயிருக்கு, எவ்வளோ வாக்குப்பதிவு நடந்திருக்கு, அடுத்தது எலெக்ஷன் கவுண்டிங், இது எல்லாமே வந்து இந்த ஆப்பில் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க, ஓகேவா? இது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்களோட ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த முதல் செய்தியில் நம்ம பார்த்த முக்கியமான விஷயங்களா இருக்கு, ஓகேங்களா? சோ அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஐஆர்டிஏஐ ஒரு ரெகுலேஷன் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க ஐஆர்டிஏஐ அப்படின்னா, நமக்கு இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஸ்டாச்சுவரி பாடி அப்படிங்கிற சொல்கிறாங்க. 1999 உருவாக்கப்பட்டிருக்கும், ஓகேங்களா? இன்சூரன்ஸ் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்காங்க, சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு அமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா மல்ஹோத்ரா கமிட்டி அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? எக்கனாமிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ சில கமிட்டிஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறது அவசியமாக இருக்குது. அந்த வகையில் மல்ஹோத்ரா கமிட்டி தான் இந்த ஐஆர்டிஏஐ அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அட்டானமஸ் பாடியாக இருந்திருக்கும், அதுக்கப்புறமா வந்து அந்த ஸ்டாச்சுரி பாடி அப்படிங்கிற அந்த ஒரு அந்தஸ்து இருக்கும். ஸோ அவங்க ஒரு ரெகுலேஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு கீழே ஒரு ரெகுலேஷன் பண்ணியிருக்காங்க. முன்னாடி ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னா ஒரு 65 வரைக்கும் இருக்கக்கூடியவங்க தான் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு லிமிட் அப்படிங்கிறது இருந்துச்சு, ஓகேங்களா? இப்போ அந்த வயது வரம்பு அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிட்டாங்க, ஓகேவா? ஸோ இனிமேல் அந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது இருக்காது. 65 மேலே இருக்கவங்களும் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் அப்ளை பண்ணலாம். இதெல்லாம் எதுக்காக அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்க இல்லையா, மூத்த குடிமக்கள், அவங்களுடைய நலன்களை கருதி இந்த ஒரு விஷயத்தை வந்து ஐஆர்டிஏஐ வந்து பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் பேஜில் இருந்த ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான நியூஸஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அடுத்தது பார்த்தோம்னா தமிழகத்தோட விடியல் பயணம் திட்டத்தை குறித்து ஒரு ஆய்வறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம மேலோட்டமாக பார்க்கலாம், சரிங்களா? ஸோ விடியல் பயணம் திட்டம் அப்படிங்கிறது நமக்கு ஜூலை 21, 2021 அப்போ தான் வந்து இந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. விடியல் முதல்ல வந்து ZTBT அப்படின்னு இருந்துச்சு, ஜீரோ டிக்கெட் பஸ் ட்ராவல் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஃப்ரீ பஸ் ட்ராவல் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பிங்க் பஸ் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த திட்டத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விடியல் பயணம் திட்டம் அப்படிங்கிறது தான் அந்த திட்டத்தோட பெயரா வந்து இருக்கு, ஓகேங்களா? சோ எத்தனை போக்குவரத்து கழகங்களுக்கு கீழே இந்த ஒரு திட்டம் வேலை செய்யுது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. மெட்ரோபாலிட்டன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சென்னை மெட்ரோபாலிட்டன் ஏரியாவை சொல்றாங்க. மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் MTC அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது ஒண்ணு. அடுத்தது விழுப்புரம், கோயம்புத்தூர், சேலம், கும்பகோணம், மதுரை மற்றும் திருநெல்வேலி என 7 போக்குவரத்து கழகங்களுக்கு கீழே இந்த ஒரு திட்டம் வந்து செயல்பட்டு இருக்கு, ஓகேங்களா? சோ அதனுடைய பயனாளிகள் அப்படின்னு பார்த்தோம்னா 440 கோடி பயனாளிகள் இருக்காங்க திட்டம் ஆரம்பிச்சதுல இருந்து. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா போன வருஷம்
வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்குமே பார்த்தோம்னா போன வருஷம் 45 லட்சமா இருந்தது, இந்த வருஷம் 51 லட்சமா வந்து பயனாளிகள் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து அரசாங்கம் வந்து இந்த 7 போக்குவரத்து கழகங்களுக்கும் வந்து இவ்வளவு இந்த தொகையை வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. இந்த திட்டத்தோட ஒரு முக்கிய நோக்கமா என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பெண்கள் மத்தியில் ஒரு நல்ல பேரை சம்பாதிக்கிறது. அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம போக்குவரத்து கழகங்கள் 7 போக்குவரத்து கழகங்களும் ரொம்ப ஒரு லாஸை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களை வந்து அந்த லாஸ்லேருந்து மேம்படுத்தி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு திட்டம் அதனுடைய இன்னொரு இன்டைரக்ட் அப்ஜெக்டிவாகவும் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ அடுத்த கட்டமாக பார்த்தோம்னா எந்த போக்குவரத்து கழகத்தில் அதிகப்படியான மக்கள் வந்து இந்த ஒரு விடியல் பயணம் திட்டத்தினால பயனடைஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 89 கோடி மக்கள் அப்படிங்கிறத இன் க்ரோர்ஸ் நம்பர்ஸ் இன் க்ரோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ முதல் இடத்துல சென்னையும் இரண்டாவது இடத்துல கும்பகோணம் போக்குவரத்து கழகமும் நமக்கு இந்த ஒரு ரிப்போர்ட்டில் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ கடைசியாக பார்த்தோம்னா நமக்கு மக்கள் எவ்வளோ அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணுற அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஒரு அறிக்கையின்படி, ஓகேங்களா, இந்த ஒரு அறிக்கையின்படி பார்க்கறப்ப நமக்கு 400 லிருந்து 800 ரூபாய் வரைக்கும் மக்கள் இந்த ஒரு திட்டத்தின் மூலமா சேமிச்சிட்டு இருக்காங்க மாதம் தோறும். ஓகேங்களா? இதே நமக்கு இந்த திட்டம் அனௌன்ஸ் பண்ண ஒரு வருஷத்திலே நமக்கு தமிழ்நாடு திட்டக்குழு இருக்காங்களே, தமிழ்நாடு பிளானிங் கமிஷன், அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருப்பாங்க இந்த திட்டத்தை வச்சு. அது அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மாதத்துக்கு 888 ரூபாய் வரைக்கும் மக்களால் சேமிக்க முடியும் இந்த திட்டத்தின் மூலயமாக அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக இந்த திட்டத்தில் என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறத ஒரு ரிப்போர்ட்டாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்மளும் பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த பாக்ஸ் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த கட்டமாக பார்க்குறப்ப தமிழகம் ஒரு நோயில் முன்னோடியாக இருந்துச்சு, இப்போ பார்த்தோம்னா அந்த நோயை இல்லாத அளவுக்கு நம்ம பண்ணிட்டோம். ஸோ அதை சார்ந்த சில செய்திகளை நமக்கு கொடுத்துருந்தாங்க. என்ன செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா, ஐ மீன் என்ன நோய் அப்படிங்கிறத பார்த்தோம்னா லிம்பாட்டிக் ஃபிலாரிசிஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது யானைக்கால் நோய் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு நோயை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்தியாவிலேயே அதிகப்படியான நோய் அப்படிங்கிறது இந்த யானைக்கால் நோய் அப்படிங்கிறது தமிழகத்தில் தான் ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு. ஓகேங்களா? ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கப்புறமா அரசாங்கத்தோட திட்டங்கள்னால இப்போ தமிழ்நாடு மோர் ஆர் லெஸ் அந்த டிசீஸை எலிமினேட் பண்ணிட்டோம் அந்த லெவலுக்கு வந்து வந்திருக்கோம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை அந்த ஒரு அச்சீவ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு இஸ் நவ் க்ளோசர் டு அச்சீவிங் எலிமினேஷன் ஆஃப் த டிசீஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எலிமினேஷன் அப்படின்னா என்ன சொல்றாங்க, புதுசாக யாருக்கும் இந்த நோய் பரவாமல் இருக்கிறது அந்த பரவலை வந்து கட்டுப்படுத்திட்டாங்க டோட்டலாகவே. ஓகேங்களா? இன்னமும் எராடிகேட் பண்ணலை. ஓகேங்களா? எராடிகேஷன் அப்படின்னா சுத்தமாக தமிழ்நாட்டில் அந்த நோயை இல்லாமல் இருக்கிறது. எலிமினேஷன் அப்படின்னா புதுசாக பரவலை பரவாமல் இருக்கிறதுக்காக சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த வகையில் எப்படி இந்த ஒரு விஷயம் சாத்தியமாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு நம்ம ஒரு முறையை கையாண்டோம். ஓகேங்களா? WHOலாம் இந்த ஒரு முறையை வந்து நம்ம பண்ணதுக்கப்புறம் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? உலக சுகாதார அமைப்பு கூட நம்ம ஒரு முறையை கையாண்டிருப்போம், அந்த முறையை நம்ம பண்ணதுக்கப்புறம் தான் சொல்லியிருப்பாங்க. அது என்ன முறை அப்படின்னு பார்த்தோம்னா மாஸ் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு முறை. ஓகேங்களா? அது வந்து ஒரு மெடிக்கல் சார்ந்த ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ அந்த டீட்டெயில்ஸ்குள்ள நம்ம போக வேணாம். அந்த ஒரு டெக்னிக்கை நம்ம பயன்படுத்தணும். ஃபர்ஸ்ட் எங்க பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 1996 கடலூர் மாவட்டத்தில் ஒரு பைலட் ப்ராஜெக்டா இந்த ஒரு விஷயத்தை பண்ண ஆரம்பிக்கிறோம். நல்ல ரிசல்ட் கிடைக்குது. 1998 தமிழ்நாடு ஃபுல்லா கொண்டு வரோம். அதனுடைய விளைவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா 2024 தமிழ்நாடு எலிமினேஷன் ஆஃப் லிம்பாடிக் ஃபிலாரிசிஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்து வரைக்கும் வந்திருக்காங்க. ஓகேங்களா? அப்ப கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்துல நம்ம ஒரு நோயை முழுமையா வந்து அழிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ நம்ம பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு விஷயத்தை WHOவை உலக நாடுகளுக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த வகையில் இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் இருக்குது. ஒரு நோயை நம்ம தமிழ்நாட்டிலிருந்து ஒட்டுமொத்தமாக வந்து நீக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ அதை தான் இந்த செய்தியில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்த கட்டமான செய்திகள் அப்படின்னு பார்க்குறப்ப ஸோ எலெக்ஷன் சார்ந்த நிறைய இருந்துச்சு. அண்ட் தென் நமக்கு இந்தியன் நேவி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸசைஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இந்தியன் நேவியோட ப்ரிப்பேர்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தயார் நிலையை குறித்து, தயார் நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்களே டெஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. என்ன எக்ஸசைஸ் பேர் அப்படிங்கிறத நமக்கு முக்கியம். பூர்வி லெஹர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியன் நேவி அவங்க சார்ந்த அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து பண்ண ஒரு எக்ஸசைஸாக இருக்குது. அந்த எக்ஸசைஸ் பேர் என்னென்னா பூர்வி லெஹர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அந்த நேவியோட தயார் நிலையை குறித்து. ஓகேங்களா? ஏன்னா இந்த மேரிடைம் செக்யூரிட்டி அப்படிங்கிறது இப்போ ரொம்ப வந்து ஒரு டர்புலண்ட்டாக இருக்கு இல்லையா? நமக்கு ரெட் சீலையும் சரி, சவுத் சைனா சீலையும் சரி, நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது போயிட்டே தான் இருக்குது. அந்த வகையில் இந்தியன் நேவி எல்லா விஷயங்களுக்கும் தயாராக இருக்காங்களா, அவங்களோட தயார் நிலையை குறித்து ஒரு ஒத்திகை மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த எக்ஸசைஸ் பூர்வி லெஹர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அடுத்த கட்டமாக பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நடக்க போகுது. எது ரிலேட்டடாக அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த பிளாஸ்டிக் ரிலேட்டடாக
ஒரு ரிலேட்டடா ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நடக்க போகுது சரிங்களா. ஸோ 192 கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. எங்க நடக்க போகுது அப்படின்னா கனடாவில் நடக்க போகுது. ஸோ அதுல ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குதுன்னா அந்த கான்ஃபரன்ஸில் என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத முன்னாடியே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ தட் கண்ட்ரீஸ் வந்து ப்ரிப்பேர்டாக அந்த கான்ஃபரன்ஸை வந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதில் இந்த கான்ஃபரன்ஸில் என்ன இந்த பிளாஸ்டிக் சார்ந்த கான்ஃபரன்ஸில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கை பற்றி பேச போகிறாங்க. அதில் குறிப்பாக இந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் அப்படிங்கிறது ஓகேங்களா, ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்குகள் அப்படின்னு சொல்லுவோம், அந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் அப்படிங்கிறத டோட்டலாக எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க, எராடிகேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு இந்தியா ஒரு எதிர்ப்பையும் தெரிவிச்சிருக்காங்க ஓகேங்களா. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா அந்த யூசேஜ் ஆஃப் டேர்ம்ல தான் வந்து கொஞ்சம் மாறுபடுறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து இந்த பிளாஸ்டிக் அப்படிங்கிறத வந்து எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதை ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிற சொல்கிறோம் ஓகேங்களா, ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியா. ஸோ அந்த ஒரு முரண்பாடுகள் இருக்குது. அடுத்து இந்த கான்ஃபரன்ஸ் நடக்கிறப்ப இதை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிய வரும். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் அப்படிங்கிறத பேன் பண்ணியிருப்பாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 2022 ஓகேவா. ஸோ இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் அப்படிங்கிறது 2021 வந்திருக்கும். அதன்படி 2022 நமக்கு அந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் அப்படிங்கிறத எலிமினேட் பண்ணிடுவோம். தமிழக அரசாங்கம் கூட 2021 இந்த ஒரு விஷயத்தை அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. அதை அபாலிஷ் பண்ணிட்டு தான் நமக்கு பிளாஸ்டிக்கை பயன்படுத்தக்கூடாது, அதுக்கு மாற்றாக சில பொருட்கள் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் மீண்டும் மஞ்சப்பை திட்டம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தமிழகத்தில் தொடங்கப்பட்டிருக்கும் சரிங்களா. ஸோ பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை பற்றி சொல்கிறாங்க. இது ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் இருக்குது. எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த கான்ஃபரன்ஸ் நடக்கும், அதில் இதை பற்றிலாம் பேசுவாங்க. மறுபடியும் நம்மளும் அதை இன்னொரு தடவை டிஸ்கஸ் பண்ணிடலாம் ஓகேவா. ஸோ இப்போதைக்கு பேசிக்காக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த கட்டமாக பார்க்குறப்ப நமக்கு சண்டே பேப்பர்ஸில் எக்ஸ்பிளைனர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த வகையில் எக்ஸ்பிளைனரில் இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சமீபத்தில் இந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு உணவுப் பொருட்களை வந்து சொல்லக்கூடாது. அதே மாதிரி இந்த செர்லாக் போன்விட்டா போன்ற உணவுகளில் வந்து அதிகப்படியாக அந்த சுகர் கண்டென்ட் அப்படிங்கிறது இருக்குன்றத நியூஸஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அது ரிலேட்டடாக ஒரு எக்ஸ்பிளைனரை வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு ட்ரிங்கை வந்து நம்ம ஹெல்த் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு சில க்ரைட்டீரியாஸ் அப்படிங்கிறது இருக்குது இந்தியாவோட சட்டங்கள் படி ஓகேங்களா. ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க 2018 வந்திருக்கும். ஸோ இந்த ரெகுலேஷன்ஸ் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ட்ரிங்கை வந்து ஹெல்த் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லணும்னா அதை 5 grams ஆஃப் சுகர் கண்டென்ட் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து நம்ம ஹெல்த் ட்ரிங்க் அப்படிங்கிற சொல்லணும். அதையும் தாண்டி போச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஹெல்த் ட்ரிங்க் அப்படிங்கிற சொல்லக்கூடாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஒரு 100 gram ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அந்த 100 gram ப்ராடக்டில் 5 grams மட்டும்தான் சுகர் கண்டென்ட் அப்படிங்கிறது இருக்கணும் ஓகேங்களா. ஓவராலாக சேர்த்து சுகர் கண்டென்ட்டே வந்து 5 gram மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லணும், ஹெல்த் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லணும். 5 gramஸை தாண்டி போயிருச்சு அப்படின்னா ஹெல்த் ட்ரிங்க் அப்படிங்கிற சொல்லக்கூடாது. அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம சொல்கிறாங்க, நம்ம ஹார்லிக்ஸ் பூஸ்ட் எல்லாமே சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் ஹெல்த் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதனுடைய சுகர் கண்டென்ட் அப்படிங்கிறது 5 gramஸ்க்கு மேலே இருக்குது. 100 gramக்கு 5 gramக்கு மேலே இருக்குது. 100 gramில் 5 gram மட்டும்தான் நமக்கு சுகர் கண்டென்ட் இருக்கணும், மற்ற கண்டென்ட்ஸ் எவ்வளோ வேணாலும் இருந்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து நமக்கு ஒரு க்ரைட்டீரியாவாக சொல்லியிருக்காங்க, 100 gramில் 5 gram மட்டும்தான் இருக்கணும் சுகர் கண்டென்ட் அப்படிங்கிறது. அப்படி இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம ஹெல்த் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஹெல்த் ட்ரிங்க் அப்படிங்கிற அந்த டெஃபினேஷன் கீழே நிறைய ப்ராடக்ட்ஸ் வராது. அதனால என்ன சொல்றாங்க, இனிமேல் நீங்க உங்க ப்ராடக்ட்டை வந்து அட்வர்டைஸ்மென்ட் பண்றப்போ ஹெல்த் ட்ரிங்க் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க யூஸ் பண்ண கூடாது, ஏன்னா அந்த டெஃபினேஷன் கீழ நீங்க வரல அப்படிங்கறத ஒரு ரெகுலேஷன் வந்து சொல்லியிருந்தாங்க சமீபத்துல. ஸோ அந்த வகையில் ஒரு பர்சன் ஒரு நாளைக்கு எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் சுகரை எடுத்துக்கலாம் அப்படின்னா அதுக்கு WHO என்ன சொல்கிறாங்கன்னா 25 gram ஆஃப் சுகரை எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த வகையில் நமக்கு இந்த செர்லாக் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அப்படிலாம் இருக்கு இல்லையா, அந்த நான்ப்ரோ அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு 12 scoops ஆஃப் இந்த ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்கூப்லேயே எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 24 gram ஆஃப் சுகர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்போ அப்படி இருக்கப்போ நமக்கு இந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை நம்ம அடிக்கடி கொடுத்துட்டே இருக்கப்போ சுகர் அதிகமாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறப்ப அவங்களுக்கு என்ன ஆகும்னா எதிர்காலத்தில் அந்த குழந்தைகளுக்கு வந்து சுகர் நோய் அந்த சர்க்கரை நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த ஒரு விஷயத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இப்போ அந்த ரெகுலேஷன் அப்படிங்கறதெல்லாம் டைட் ஆயிட்டே இருக்கு. அதனால தான் இந்த ஒரு விஷயமும் நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ பேசிக்கான விஷயம் தான், ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்ல முடியாது, பட் ஸ்டில் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இன்கேஸ் கேட்டுட்டா என்ன பண்ணுறது, ஒரு வேலை கேட்டுட்டா என்ன பண்றது, அதுக்காக தான் நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா இந்த இடத்துல கிரீன் கிரெடிட்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ கிரீன் கிரெடிட்ஸ் ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ மேலோட்டமாக மட்டுமே பார்ப்போம், பட் ஸ்டில் இதில் வந்து
நிறைய கொடுத்துருந்தாங்க ஓகேவா. ஸோ க்ரீன் கிரெடிட்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு அதில் என்ன சொல்கிறாங்க, நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி ஓனராக இருக்கும், இல்லை ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனாக இருக்கும், இல்லை ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து ஒரு பே பண்ணலாம் ஓகேங்களா, அரசாங்கத்துக்கு காசு கொடுக்கலாம், காசு கொடுத்து அஃபாரஸ்டேஷன் ப்ரோக்ராமை வந்து நம்ம எடுத்துகிட்டு வரலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் சிம்பிளாக சொல்லணும்னா க்ரீன் கிரெடிட்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டீட்டெயிலாக சொல்ல பார்க்குறப்ப நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்லாம் ஒரு செட் ஆஃப் லேண்டை வந்து வச்சுருக்காங்க ஓகேங்களா. ஸோ அந்த லேண்டில் வந்து அஃபாரஸ்டேஷன் மரங்களை வந்து நட்டு வைக்க போகிறாங்க ஓகேவா, அதுதான் க்ரீன் கிரெடிட்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு செட் ஆஃப் லேண்ட் வச்சுருக்காங்க, அந்த லேண்டில் மரங்கள் நட்டு வைக்க போகிறாங்க. அந்த மரங்களை நடுறதுக்கான ஃபண்டிங் அப்படிங்கிறத யார் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா ப்ரைவேட் ஆர்கனைசேஷன், இண்டஸ்ட்ரீஸ், இண்டிவிஜுவல்ஸ், இந்த மாதிரி நம்ம யார் நினச்சாலுமே அந்த ஒரு காசை வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ நம்ம காசு கொடுக்க போகிறோம், மரங்களை யார் நட போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மாநில அரசாங்கத்தோட வனத்துறை வந்து பண்ண போகிறாங்க ஓகேவா. அப்போ நம்ம காசு கொடுக்குறோம், அவங்க மரங்களை நட்டு வைக்கிறாங்க, இதனால் நமக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒவ்வொரு மரம் நட்டு வைக்க நமக்கு ஒவ்வொரு க்ரீன் கிரெடிட் அப்படிங்கிறது வரும் ஓகேங்களா. ஸோ அந்த க்ரீன் கிரெடிட் அப்படிங்கிறத நம்ம வேறு விதங்களில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அது எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பின்னாடி சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து அந்த திட்டம், க்ரீன் கிரெடிட்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. நான் ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கேன், நான் ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கேன், நான் ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனாக இருக்கேன், நான் வந்து என்னோடய நிதியை வந்து அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்குறேன், அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க என்னோடய நிதியை வாங்கிட்டு அவங்க கையில் வச்சிருக்கக்கூடிய நிலங்களில் மரங்களை நட்டு வைப்பாங்க. ஸோ அவங்க எவ்வளவு மரங்களை நட்டு வைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு எனக்கு க்ரீன் கிரெடிட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும், அந்த க்ரீன் கிரெடிட்ஸை நான் வேறு விதத்தில் ட்ரேட் பண்ணிக்குவேன் ஓகேங்களா. ஸோ இதை தான் வந்து க்ரீன் கிரெடிட்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. போன வருஷம் அக்டோபர் மாதம் இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த ஒரு திட்டத்தை மேற்பார்வையிடக்கூடிய ஒரு அமைப்பாக யார் இருக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு அட்டானமஸ் பாடி தான். யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஃபாரஸ்ட்ரி ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன், ICFRE அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஃபாரஸ்ட்ரி ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அமைப்பு தான் வந்து இந்த ஒரு திட்டத்தை மேற்பார்வையிட போகிறாங்க. ஒருத்தருக்கு எவ்வளோ, இப்போ நான் இண்டஸ்ட்ரியாக இருக்கேன், நான் வந்து காசு கொடுத்து மரங்களை நட்டு வச்சுருக்காங்க, அவங்க ஒரு செட் ஆஃப் க்ரீன் கிரெடிட் அப்படிங்கிறதே எனக்கு தருவாங்க ஓகேவா. ஸோ எவ்வளோ க்ரீன் கிரெடிட் தரணும், அந்த க்ரீன் கிரெடிட்டை நான் எப்படிலாம் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை எனக்கு சொல்லக்கூடிய அமைப்பு யார் இருக்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஃபாரஸ்ட்ரி ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன். இவங்க தான் வந்து நான் அதெல்லாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத சொல்ல போறாங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த திட்டம் அப்படிங்கிறது, இதுதான் ஓகேவா க்ரீன் கிரெடிட்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. ஸோ இதில் ரெண்டு பிரச்சனைகள் வந்து பேசப்பட்டுச்சு. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும், இன்னொரு சட்டத்தை பற்றியும் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபாரஸ்ட் ஆக்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ அந்த ஆக்டில் சில ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நான் வந்து ஒரு 100 ஏக்கரில் ஒரு காடை அழிச்சிட்டு நான் என்னோடய இண்டஸ்ட்ரியை கொண்டு வரேன் அப்படின்னா அந்த 100 ஏக்கருக்கு பதிலாக என் இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய அந்த 100 ஏக்கருக்கு பதிலாக நான் இன்னொரு இடத்துல இன்னொரு 100 ஏக்கருக்கு நான் மரங்களை வந்து நட்டு தரணும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து அந்த ஃபாரஸ்ட் ரூல்ஸில் வந்து ஃபாரஸ்ட் ஆக்டில் வந்து சொன்ன ஒரு விஷயமா இருக்கும். நான் ஒரு இடத்த அழிச்சிட்டு மரங்களை அழிச்சிட்டு நான் ஒரு இண்டஸ்ட்ரியை கொண்டு வரேன், அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு 100 மரங்கள் இருக்குது அப்படின்னா அந்த 100 ஏக்கருக்கு நான் மரங்களை இன்னொரு இடத்துல வந்து அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்கணும் ஓகேங்களா, மரங்களை வளர்த்து வந்து கொடுக்கணும். ஸோ இது வந்து ஃபாரஸ்ட் ஆக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாம் இண்டஸ்ட்ரீஸ் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த விஷயமும் இந்த க்ரீன் கிரெடிட் ப்ரோக்ராமும் கிளாஸ் ஆகும். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நான் ஒரு இண்டஸ்ட்ரி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், நான் ஒரு 100 ஏக்கர் நிலங்களை வந்து அழிச்சிட்டு தான் நான் என்னோட 100 ஏக்கர் காடுகளை அழிச்சிட்டு தான் நான் என்னோட இண்டஸ்ட்ரியை கொண்டு வரேன். கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுறேன், க்ரீன் கிரெடிட்ஸ் ப்ரோக்ராமுக்கு கீழே நான் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அரசாங்கத்தை மரம் நட சொல்கிறேன். அந்த அரசாங்கம் மரம் நட்டுட்டு அவங்க திருப்பி எனக்கு என்ன கொடுக்குறாங்க, ஒரு க்ரீன் கிரெடிட் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அந்த க்ரீன் கிரெடிட்டை வச்சு நான் வேறு ஏதாவது விஷயங்கள் பண்ணிக்கலாம். அப்போ ப்ரைவேட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறப்ப அது எனக்கு ரொம்ப லாபகரமான விஷயமா இருக்கும். ஏன்னா முன்னாடி ஃபாரஸ்ட் ஆக்ட் கீழே நான் ஒரு 100 ஏக்கர் காடை அழிச்சிட்டேன் அப்படின்னா மறுபடியும் 100 ஏக்கர் காடை வச்சு தான் தரணும். அதுக்கு நான் செலவு பண்ணி ஆகணும், செலவு பண்ணுறதுக்கு எனக்கு திருப்பி எந்த ஒரு ரிட்டர்ன்ஸுமே வரப்போகிறது இல்லை. அந்த 100 மரங்களை வளர்க்குறதுனால எனக்கு எந்த ஒரு ரிட்டர்ன்ஸும் வரப்போகிறது இல்லை. ஆனால் க்ரீன் கிரெடிட்ஸ் ப்ரோக்ராம் கீழே என்ன ஆகுது, நான் ஒரு காடை அழிக்கிறேன், காடை அழிச்சிட்டு இண்டஸ்ட்ரியை கொண்டு வரேன், இண்டஸ்ட்ரியை கொண்டு வந்துட்டு க்ரீன் கிரெடிட்ஸ் ப்ரோக்ராம் கீழே நான் மரங்களை நடாமல் அரசாங்கத்தை மரங்களை நட சொல்கிறேன். ஏன்னா அந்த ஸ்கீமு கீழே ஸ்டேட்டோட முரண்பான விஷயம் என்ன
ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து இந்த நிலங்களை கண்டுபிடிப்பாங்க, அதுக்கு காசு மட்டும்தான் நம்ம தரப்போகிறோம். ஓகேவா, நம்ம போய் இந்த இடத்துல தான் மரங்களை நடணும் அப்படின்றத முடிவெடுக்க முடியாது. எந்த இடத்துல மரங்களை நடணும் அப்படிங்கிறத முடிவெடுக்கிறது யாரு? ஸ்டேட் கவர்மெண்ட் தான். அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு சட்டத்துக்கு கீழே எல்லா இடங்கள்லையும் மரங்களை மட்டுமே வளர்க்க முடியாது. ஒரு சில இடங்களில் வந்து சின்ன சின்ன செடிகளை வளர்க்கணும், ஒரு சில இடங்களில் வந்து வேறு விதமான மரங்களை நடணும். அப்போ ஒரு இடத்துல இருக்க மாதிரியே இன்னொரு இடத்துலையும் இருக்கக்கூடாது, இருக்க முடியாது அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு இடத்துல மரங்கள் வளரும், இன்னொரு இடத்துல இந்த குட்டி குட்டி செடிகள் ஸ்டப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வளரும். அப்போ மரங்களை மட்டும் வச்சுமே நம்ம ஒரு இந்த ஒரு திட்டத்தை கொண்டு போக முடியாது. இந்த திட்டத்தோட அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறத மாற்றணும். என்னவா மாற்றணும் அப்படின்னா, மரங்களை வளர்க்குறது இருக்கக்கூடிய இந்த திட்டத்தோட அப்ஜெக்டிவ் வந்து மரங்கள் அதிகமாக வளர்க்கணும் அப்படிங்கு இருந்துச்சு. அதை மாத்திட்டு என்னவா கொண்டு வந்திருக்காங்க, இப்போ எக்கோசிஸ்டமை ரீஸ்டோர் பண்ணுறதான் பிரைமரி அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுதான் இன்னொரு பிரச்சனையாக இருந்துச்சு, அதை அவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்போ ரெண்டு விஷயம் பார்த்தோம், ஒன்று இண்டஸ்ட்ரீஸ் அவங்க வந்து மரங்களை நடுறதுனால க்ரீன் கிரெடிட் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ இது ஃபாரஸ்ட் ஆக்டுக்கும் அதுக்கும் இருக்கும் ஒரு முரண்பாடு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லா இடங்களையும் மரங்களை நட்டு வைக்க முடியாது, ஒரு சில இடங்களில் வேறு மாதிரியான கல்டிவேஷன் அப்படிங்கிறது தேவைப்படுது. அப்போ ரெண்டு பிரச்சனைகள் இருந்துச்சு, அதில் ஒரு பிரச்சனையை அரசாங்கம் இப்போதைக்கு அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அதை அட்ரஸ் பண்ணனால தான் நம்ம இப்போ செய்தியிலே இந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம். என்ன அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, எல்லா இடங்கள்லையும் மரங்களை நட்டு வைக்க முடியாது அப்படிங்கிறத ஓகே ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த திட்டத்தோட பிரைமரி அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது மரங்களை நடுறது கிடையாது, எக்கோ சிஸ்டமை ரீஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு என்ன வழியோ அதை ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க எடுத்து முடிவு, அவங்களே முடிவு எடுத்து அதை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ ரெண்டு பிரச்சனைகள் இருந்துச்சு, அதில் ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்ணிட்டாங்க, அதனால தான் நம்ம இப்போ செய்திகளில் பார்க்குறோம். இன்னொரு பிரச்சனை அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்குது, அந்த ஒரு முரண்பாடு அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அதை எப்படி அட்ரஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இந்த திட்டம் அப்படிங்கிறது அக்டோபர் 2023 தான் கொண்டு வந்திருப்பாங்க, இன்னமும் செயல்பாட்டுக்கு வந்து முழுமையான செயல்பாட்டுக்கு இந்த திட்டம் இன்னும் வரல. நிறைய குறைகள் வந்து இருக்குது, திட்டம் நல்ல திட்டமாக இருந்தாலுமே நிறைய குறைகள் அப்படிங்கிறது இருக்கு. அந்த குறைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எராடிகேட் பண்ணிட்டு எலிமினேட் பண்ணிட்டு தான் வந்து நமக்கு இந்த ஒரு திட்டம் நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறத ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் சரிங்களா. ஸோ இதுதான் இந்த ஒரு ஆர்டிக்கல் வந்து நமக்கு சொன்ன ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இன்றைக்கி நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நிறையா இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம், எல்லாத்தையும் ஒரு டைம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. நாளைக்கு நியூஸ் பேப்பரில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.